இரு சபைகளும் மௌன அகண்டமே. ஜகத் என்பது நிஜமே இல்லை, பொய் மாயைதான் என்கிற இதே தத்துவத்தை தான் சித் சபையிலே ஆட்டக்காரரும் காட்டுகிறார். பரமாத்மாவின் சித்த சபைக்குள்ளே முளைத்த ஜகத்தையே தன்னுடைய ஆட்டத்தினால் உண்டாக்குவதாக நமக்கு புரியும்படி, கண்ணுக்கு தெரியும்படி பரம கிருபையோடு கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ என்றே கோபாலகிருஷ்ண பாரதி கேட்கிறாரே. அப்படிப்பட்ட கிருபையோடு ஆனந்த நடனமாக வெளிநாட்டுகள் அனுபவிகளும் கலா ரசிகர்களும் கூட இதற்கு மேலே ஒரு மூர்த்தி இல்லை என்று கொண்டாடும்படியான ரூபத்தோடு ஆட்டி காட்டுகிறார். அத்தனை சித்தங்களும் அவருடைய திவ்ய சித்தமுமே கூட அடங்கி போய் வெளியிலே தெரிகிற சிவனும் உள்ளுக்குள் உள்ளே இருக்கும் சிவமாக இருக்கிற பரபிரம்மமான ஞான ஆகாசமே இத்தனைக்கும் அடி ஆதாரம். அது ஒன்றே பரம சத்தியம். அது ஆடாமல் அசையாமல் இருந்து கொண்டே இத்தனை ஆட்டத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. சிதம்பரம் என்றால் அந்த ஞானாகாசம்தான். சித் ஞானம், அம்பரம் ஆகாசம். அதையே தம் ஆட்டத்துக்கான சபை மேடை டயஸ் ஆக காட்டுகிறார். அதே மௌன அகண்டத்தையே நித்ரை என்ற ரூபத்தில் அரங்கத்தின் தூக்கக்காரர் காட்டுகிறார். பொய் மாய பெருங்கடலில் என்ற அப்பர் அடிகளின் திருவாக்கு ஸ்ரீசரணர் மிகவும் உகந்த ஒன்று. எனவே போலும் இவ்வுரையில் பொய் மாயை என்று புணர்ச்சி உம்மை அழுத்தியே ஒவ்வொரு முறையும் கூறினார். சபாபதிக்கு என்கிற பாடல் ஆகக்கூடி மொத்தத்தில் மறக்கக்கூடாத பெரிய தத்துவமாக சத்தியமாக நாம் தெரிந்து கொள்வது அந்த இரண்டு ஆசாமிகளும் வெளி பார்வைக்கு அடியோடு வித்தியாசமான வெவ்வேறே காரியங்களை பண்ணினாலும் உள்ளே ஒருத்தரேதான். ஒரே தத்துவத்தை தான் அவர்கள் இரண்டு விதமாக ரூபகம் செய்து காட்டுகிறார்கள் என்பதுதான்.